எல்லோருக்கும் வணக்கம். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இப்போது பெய்கிற மழைனால இந்த புயல்னால முதல்ல நடக்கிற விஷயம் வந்து கரண்ட் ஆஃப் ஆகிடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தேங்க ஆரம்பிச்சிடும் தெருவில். அதுக்கப்புறம் வந்து இருக்கிற தண்ணி எல்லாமே வீட்டுக்குள்ளே போக ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து நான் அண்ணா நகரில் தங்கிட்டு இருக்கிறேன். என் வீட்லேயே வந்து ஒரு அடிக்கு வீட்டுக்குள்ளார போந்துருச்சு. ஸோ அண்ணா நகர்லேயும் இந்த கதினா, அப்புறம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இதே வந்து லோலைங் ஏரியாஸில் என்ன கதின்ட்டு. இது 2015 வந்து நடக்கும்போது எல்லாரும் இறங்கி வேலை செஞ்சு முடிஞ்ச அளவுக்கு பொதுமக்களுக்கு சேவை செஞ்சோம். இது 8 கழிச்சு அதை விட மோசமான நிலைமையில இருக்கும்போது ரொம்ப ஒரு கேள்விக்குறியா இருக்கு. எங்கே இந்த ரெயின் வாட்டர் ஸ்டோரேஜ் ட்ரெயின் அப்படின்ட்டு ஒரு ப்ராஜெக்ட் வந்து நியமிக்கிறதா கிரேட்டர் கார்பரேஷன், சென்னை கார்பரேஷன் அறிவிச்சாங்க. அது எங்கிட்டு ஆரம்பித்தாங்க, எங்கிட்டு முடித்தாங்க, எங்கே தொடங்கினாங்கன்னு தெரியல. இது ஒரு விண்ணப்பம் தான், ஒரு ரிக்வெஸ்ட் தான். ஏன்னா நான் ஒரு ஓட்டர்ன்றது வகையில் நான் கேட்குறேன், ஒரு நடிகனாக கேட்கல. ஆனால் எல்லா சென்னை தொகுதி எம்எல்ஏஸ் மட்டும் தயவு செஞ்சு வெளியில் வந்து நீங்கள் வந்து இது சரி பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். பொதுமக்கள் வந்து சேவை செய்கிறது விட்டுருங்க, அது அவங்க பார்த்து அவங்க பண்ணிவிடுவாங்க. எம்எல்ஏஸாக அந்தந்த தொகுதி எம்எல்ஏஸாக வந்து நீங்கள் உங்கள் தொகுதியை வந்து வெளில வந்து நீங்கள் ஹெல்ப் பண்ணிங்கன்னா பொதுமக்களுக்கு ஒரு ஒரு சேஃப்டி, ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கும். இல்லைன்னா வந்து இருட்டில் வந்து அவங்கவுங்க குழந்தைகள் வச்சுருப்பாங்க, சீனியர் சிட்டிசன்ஸ் இருப்பாங்க. என் வீட்டிலே சீனியர் சிட்டிசன்ஸ் எங்கள் அம்மா அப்பா இருக்காங்க, பயந்து போயிருக்காங்க. ஓ அண்ணா நகரில் ஒரு அடி தண்ணி வீட்டுக்குள்ளே வந்து எப்படி இருக்கும். ஸோ எங்கள் இது வந்து எல்லாருக்கும் பொதுவான ஒரு பிரச்சனை. இது வந்து இட்ஸ் நாட் பொலிட்டிக்கல் ஆர் எனி கைண்ட் ஆஃப் ரிமார்க் அகேன்ஸ்ட் எனி திங். இட்ஸ் ஜஸ்ட் அ ரிமார்க் அகேன்ஸ்ட் த சேம் ப்ராப்ளம், வாட்டர் லாகிங். இது சின்ன மழைனாலே வந்து டி நகரில் தண்ணி தேங்கும். ஆனால் இப்போ பார்த்தா எல்லா இடத்துலையும் தண்ணி தேங்கிட்டு இருக்கிறன்றது தர்ம சங்கடமான கேவலமான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். இது தயவு செஞ்சு இதுக்கு என்ன இம்மிடியட் மெஷர்ஸ் என்ன எடுக்க முடியுமோ கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் கமிஷனரும் ஊழியர்களும் அரசாங்க ஊழியர்களும் தயவு செஞ்சு இறங்கி இப்போ வேலை செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். இது வந்து இது ஒரு முக்கியமான பதிவு. தயவு செஞ்சு ப்ளீஸ், வி ஆர் லுக்கிங் ஃபார்வர்ட் நாட் ஜஸ்ட் ஃபார் சிட்டிசன்ஸ் பட் ஆல்சோ த கவர்மெண்ட் டூ இஸ் இம்பார்ட்டன்ட். ஏன்னா டேக்ஸ் கட்டுறோம், எதுக்காக டேக்ஸ் கட்டுறோன்னு தயவு செஞ்சு கேட்க வச்சிடாதீங்க. எதுக்காக வந்து யாருமே வந்து தொகுதி பக்கம் இந்த விஷயத்துக்காக வந்து எதிர்பார்ப்பாங்க, வந்து ஹெல்ப் பண்ணுவாங்கன்ட்டு. ஸோ கண்டிப்பாக இந்த நேரத்தில் வந்து முகம் தெரிஞ்சால் நல்லாயிருக்கும். தேங்க்யூ. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.